A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. 3 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாகை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நெல்லை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் மழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தனது அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தனது அறிக்கையில் கூறியிருக்கிறது. நாகை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்றும், நெல்லை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் மழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தனது அறிக்கையில் கூறியுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.